அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிசி மென்டார் உங்களுக்காக தினந்தோறும் வெளியாகக்கூடிய நாளிதழ்களிலிருந்து போட்டித் தேர்வுக்கு முக்கியமான செய்திகளை தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த வகையில் இன்று மே 11 தேதி நாளிதழ் செய்திகளை பார்க்கலாம். ஓபிஇசி தொடர்பாக ஒரு செய்தி வந்துள்ளது. ஓபிஇசினா முதல்ல என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். ஆர்கனைசேஷன் ஆஃப் பெட்ரோலியம் எக்ஸ்போர்ட்டிங் கண்ட்ரீஸ், அதாவது பெட்ரோலியத்தை எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய, அதாவது ஏற்றுமதி செய்யக்கூடிய நாடுகளுடைய கூட்டமைப்பு அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டமைப்பு தொடங்கியிருக்கிறாங்க. 1960 தொடங்கியிருக்கிறாங்க. தொடங்கும் பொழுது எங்கே வச்சு தொடங்கினாங்கன்னா பாக்தாத் நகரில் தொடங்கினாங்க. ஆனால் இப்போ தற்போது அதனுடைய தலைமையிடம் வியன்னா நகரில் இருக்குது. இது தொடர்பான செய்தி தான். இப்போ நம்ம இதை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். இப்போ என்ன செய்கிறாங்கன்னா, இதில் இந்த நாடுகள், இந்த இதில் வந்து மொத்தம் 13 உறுப்பினர் நாடுகள் உள்ளன. இந்த 13 உறுப்பினர் நாடுகள் கச்சா எண்ணெய் உற்பத்தியில் ஏறத்தாழ 45% வகிக்குது. அதாவது கச்சா எண்ணெய் உற்பத்தியில் ஏறத்தாழ 50% உற்பத்தி வந்து இந்த 13 நாடுகள் இடம் வைக்கின்றன. ஸோ அந்தளவுக்கு மிக முக்கியமான ஒரு அமைப்பு. இதுதான் வந்து கச்சா எண்ணெயுடைய விலையை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு முக்கியமான அமைப்பாக இருக்குது. என்ன செய்வாங்க அப்படின்னா, மார்க்கெட்டில் சந்தையில் பெட்ரோலுடைய விலை, அதாவது கச்சா எண்ணெயுடைய விலை சரியும் பொழுது என்ன செஞ்சுருவாங்கன்னா, என்னுடைய உற்பத்தியை அப்படியே நிப்பாட்டிட்டு அந்த விலையை அப்படியே நிலைக்க செய்வாங்க. அதுக்கடுத்து எப்போ விலை நிலை வருதோ அதுக்கடுத்து மறுபடியும் உற்பத்தியை ஆரம்பித்து அவங்களுடைய விற்பனையை ஆரம்பிப்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு இவங்க வந்து பார்த்திங்கன்னா பெட்ரோல் விலையை நிலையாக நிலைப்படுத்துதல் முக்கியமான ஒரு அமைப்பாக இருக்காங்க. இந்தியாவில் என்ன நடக்குது இது தொடர்பாக அப்படின்னா, இந்தியாவில் பெட்ரோலுடைய விலையை சர்வதேச சந்தை விலையின் அடிப்படையில், சர்வதேச சந்தை விலை நிலவரப்படி ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய முறையானது 2014 தொடங்கியிருக்கிறாங்க. பெட்ரோல் மீதான, அதாவது கச்சா எண்ணெய் மீதாக கலால் வரி விதிக்கப்படுகிறது, அதாவது எக்ஸைஸ் டேக்ஸ் விதிக்கப்படுகிறது. ஸோ அந்த எக்ஸைஸ் டேக்ஸ் மூலமாக, பெட்ரோல் மீது விதிக்கக்கூடிய கலால் வரி மூலமாக மத்திய அரசுக்கு ஒரு ஆண்டுக்கு, ஒரு நிதியாண்டில் 2.8 லட்சம் கோடி வருமானம் கிடைக்குது. அதே மாதிரி மாநில அரசாங்கங்களுக்கு 2 லட்சம் கோடி வருமானம் கிடைக்குது. ஸோ ஒரு அரசாங்க நிர்வாகத்தில், இந்தியாவை பொறுத்த மட்டும் மத்திய அரசாங்கம் சரி மாநில அரசாங்கம் சரி, வருமானத்தோட ஒரு முக்கியமான பங்கு பெட்ரோலியம் வகிக்கிறது. தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் பார்த்திங்கன்னா வருமானத்தில் முக்கியமானது வந்து பெட்ரோல், அதுக்கடுத்து பத்திரப்பதிவு, அதுக்கடுத்து டாஸ்மாக், அது மூலமாக வருமானத்தில் அதிக பங்கு வருகிறது. ஸோ இதில் வந்து நம்ம ப்ரிலிம்ஸ் ஓரியண்டடான கேள்வி தான் நம்மளுக்கு கேட்பாங்க. ஓபிஇசிங்கிறது என்ன, அது எங்கே இருக்குது, எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது, அதனுடைய தலைமையிடம் எது அப்படின்னு தான் கேட்க போகிறாங்க. எத்தனை நாடுகள் உறுப்பு நாடுகள்னு சொல்லுவாங்க, 13 நாடுகள்னு சொல்லி நம்ம பதில் எழுதலாம். அடுத்து கொரோனா கருவி நிறையா வந்துக்கிட்டு இருக்குது. நம்ம தொடர்ச்சியாக ஒவ்வொரு நாளும் கொரோனா தொடர்பான கண்டுபிடிப்புகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் இந்தியாவிலேயே, இந்தியாவில் உள்நாட்டிலேயே கண்டறியப்பட்ட கொரோனா கண்டறியும் கருவி, அது எங்கே கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, தேசிய வைரலாஜி நிறுவனம் புனே, புனேயில் உள்ள தேசிய வைரலாஜி நிறுவனம் தயாரித்துள்ளது, கண்டறிந்துள்ளது. இது வந்து இந்த கருவி மூலமாக 2.5 மணி நேரத்தில் 90 இரத்த மாதிரிகள் எடுத்து கொரோனாவை கண்டறியலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து யூஎஸ்ஏ இந்தியா பங்கு கூட்டுறவு என்ன இதுன்னா, எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா இந்தியா ஏதாவது ஒரு நாடுகளை சேர்ந்துக்கிட்டு தொழில்நுட்ப உதவியை வாங்கிக்கிட்டு அது மருத்துவம் சார்ந்த கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிக்கும். அதே மாதிரி இந்தியா யூஎஸ்ஏ நாடுகளை சேர்ந்துக்கிட்டு மருத்துவம் சார்ந்த கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிக்கிட்டு இருக்குது. அந்த வகையில் முதல் கண்டுபிடிப்பு வந்து பார்த்திங்கன்னா டயோரியா டிசீஸ், குழந்தைகளில், பச்சிளம் குழந்தைகளில் வயிற்றுப்போக்கு அதிகமாக ஏற்பட்டு இறப்பு ஏற்படக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அந்த வயிற்றுப்போக்கு நோயை சரி செய்யக்கூடிய ரோட்டா வைரஸ் தடுப்பூசியை வந்து இந்தியாவும் யுஎஸ்ஏயும் சேர்ந்து கண்டுபிடித்துள்ளது. ஸோ ரோட்டா வைரஸுங்க, நம்ம ஏற்கனவே நான் கரெக்டாக வைரஸ் சொன்ன மாதிரி எந்த வைரஸ் பார்த்தாலும் முதல்ல அது என்ன வகை வைரஸ்ன்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ அந்த வகையில் ஆப்பிரிக்கன் ஃப்ளூ பார்த்துருக்கோம், நம்ம கொரோனா வைரஸ் பார்த்துருக்கோம், இப்போ வந்து ரோட்டா வைரஸ் பற்றி தெரிஞ்சுக்கிறோம். இது ஒரு ஆரண்ய வைரஸ். ஸோ அதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டால் போதும். இது இப்போ என்ன செஞ்சுருக்காங்கன்னா, இந்தியாவும் யுஎஸ்ஏவும் சேர்ந்து கொரோனா தடுப்பு மருந்து தயாரிக்கிறதுல ஈடுபட்டிருக்காங்க. 3 வகையான மருந்துகள் தயாரிக்கிறதுக்கு முடிவு செஞ்சுருக்கிறாங்க. அடுத்து மிஷன் சாகருங்கிற செய்தி இன்றைய நாளிதழில் வந்திருக்கு. மிஷன் சாகருங்கிறது என்ன அப்படின்னா, உணவு மற்றும் மருந்து பொருட்களை, அதாவது கொரோனா தொற்றுனால் பாதிக்கப்பட்டுள்ள நாடுகளுக்கு உணவு மற்றும் மருந்து பொருட்களை கப்பல் மூலமாக அனுப்பக்கூடிய ஒரு மிஷன் தான் மிஷன் சாகர். இதில் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 நாடுகளுக்கு அனுப்பியிருக்காங்க. மாலத்தீவுகள், மடகாஸ்கர், செசல்ஸ், கேமரூன், மொரீசியஸ் அப்படிங்கிற ஒரு 5 நாடுகளுக்கு உணவு மற்றும் மருந்து பொருட்களை வந்து அனுப்பியிருக்கிறாங்க.
அந்த கொண்டு போன கப்பல் பேர் வந்து ஐஎன்எஸ் கேசரிங்கிற ஒரு கப்பல், இந்தியன் நேவல் ஷிப் ஐஎன்எஸ் கேசரி கொண்டு போய் சேர்த்துள்ளது. மே 10ஆம் தேதி இங்கேருந்து கிளம்பி போயிருக்கு அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்போ மிஷன் சாகர் நம்ம படிக்கும் பொழுது சாகர்னு ஏதாச்சும் இருக்கான்னு பார்த்தோம்னா, சாகர்னு சொல்லி ஒரு மிஷன் தொடங்கியிருக்கிறாங்க. அதாவது சாகருங்கிற ஒரு திட்டம் தொடங்கியிருக்கிறாங்க. 2015 சாகர் திட்டம் தொடங்கியிருக்கிறாங்க. சாகர்னா என்னென்னா, அதுக்கு ஒரு அப்ரிவேஷன் சொல்லியிருக்காங்க, செக்யூரிட்டி அண்ட் க்ரோத் ஃபார் ஆல் இந்த ரீஜியன். அதாவது இந்தியாவின் அண்டை நாடுகளில், இந்தியாவின் அண்டை நாடுகளுடைய பாதுகாப்பு மற்றும் வளர்ச்சி எல்லாத்துக்கும் ஒருங்கிணைந்து கிடைக்கணும், எல்லா நாடுகளும் ஒரு சேர முன்னேறணும் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை வந்து இந்தியா சாகருங்கிற பேரில் 2015 தொடங்கியிருக்கு. அதனுடைய ஒரு முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னா, தன்னுடைய அண்டை நாடுகளுக்கு பொருளாதாரம் மற்றும் பாதுகாப்பு துறைகளில் ஒத்துழைப்பு வழங்குறது, ஒத்துழைப்பு வழங்குவதன் மூலமாக எல்லா நாடுகளும் முன்னேறுதல் அப்படிங்கிற நோக்கத்தோடு சாகருங்கிற திட்டம் 2015 தொடங்கினது. அதுவும் இதே மாதிரி தான். ஸோ இந்த மிஷன் சாகரும் அதுவும் ஏறத்தில் ஒன்றுன்னு கருதப்படுகிறது. தொகுதி மறுவரையறை தொடர்பாக ஒரு செய்தி வந்துள்ளது. முதல்ல தொகுதி வரையறைனா என்னென்னு தெரிஞ்சுக்கிடுவோம், அதுக்கடுத்து இந்த நியூஸ்குள்ளே போகலாம். தொகுதி மறுவரையறைங்கிறது என்னென்னா, நம்ம நாட்டில் எம்எல்ஏ தொகுதி, எம்பி தொகுதி, கான்ஸ்டிடுவன்சின்னு சொல்லுவாங்க. எம்எல்ஏ கான்ஸ்டிடுவன்சி, எம்பி கான்ஸ்டிடுவன்சி, உங்களுக்கு நல்லாவே தெரியும். தமிழ்நாட்டில் 234 தொகுதிகள் உள்ளது, சட்டமன்ற தொகுதிகள் உள்ளது. தமிழ்நாட்டில் பாராளுமன்ற தொகுதிகள் 39 உள்ளது. இந்த தொகுதிகளுடைய எல்லைகளை வரையறை செய்வதுதான் தொகுதி மறுவரையறை. எப்பயுமே தொகுதி எல்லைகளை வந்து எப்பப்பெல்லாம் மாற்றுவாங்க அப்படின்னா, சென்சஸ் கணக்கெடுப்பு முடிஞ்ச பிறகு மாற்றுவாங்க. அதாவது மக்கள் தொகை கணக்கெடுப்பு முடிந்த உடனே அந்த மக்கள் தொகையின் அடிப்படையில் தொகுதி மறுவரையறை செய்வாங்க, தொகுதிகளுடைய எல்லைகளை வந்து மாற்றி அமைப்பாங்க. சரியா? அதாவது இந்தியாவில் தற்போது எம்பி தொகுதியின் எண்ணிக்கை 543. இந்த எம்பி தொகுதியின் எண்ணிக்கை வந்து 543 ஸ்டேபிளாக இருக்குது. எப்போ 2026 வரைக்கும் எண்ணிக்கையை வந்து என்ன செய்ய முடியாது, மாற்ற முடியாதுன்னு சொல்லி ஆல்ரெடி சட்டத்திருத்தம்லாம் பண்ணிட்டாங்க. இப்போ இந்த தொகுதியினுடைய எண்ணிக்கையை மாற்ற முடியாது, ஆனால் எல்லைகளை மாற்றலாம் தொகுதி மறுவரையறை அமைப்பின் மூலமாக, சட்டத்தின் மூலமாக. இதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ வந்து இப்போ நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் நியூஸில் போய்க்கலாம். 2002 சட்டத்தின்படி 4வது தொகுதி மறுவரையறை ஆணையம் அமைக்கப்படும். தேவைன்னா கிங்ஸ் எடுத்துக்கலாம். 2002 சட்டத்தின் அடிப்படையின்படி 2002, அதுக்கு இங்கிலீஷில் வந்து பார்த்திங்கன்னா தொகுதி மறுவரையறைனா டீலிமிட்டேஷன் சொல்லுவாங்க, டீலிமிட்டேஷன் ஆக்ட் 2002, அதன் அடிப்படையில் டீலிமிட்டேஷன் கமிஷன் அமைச்சாங்க. டீலிமிட்டேஷன் கமிஷனுங்கிறது வந்து பெரும்பாலும் உச்சநீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் அமைப்பாங்க. அந்த வகையில் 2002 இயற்றப்பட்ட டீலிமிட்டேஷன் ஆக்டின்படி மறுவரையறை ஆணையம், அதாவது டீலிமிட்டேஷன் கமிஷன், அது கடைசி 5வது பாயிண்ட் இருக்கு பாருங்கள், டீலிமிட்டேஷன் கமிஷன் 2002 குல்தீப் சிங் தலைமையில் அமைக்கப்பட்டது. அமைச்சு இந்தியா முழுக்க தொகுதி மறுவரையறை பண்ணாங்க. அப்படி தொகுதி மறுவரையறை பண்ணும் பொழுது ஒரு 5 மாநிலங்கள் விடுபட்டது. என்னென்னா, ஜம்மு காஷ்மீர், மணிப்பூர், அருணாச்சல பிரதேசம், நாகாலாந்து போன்ற மாநிலங்களில் தொகுதி மறுவரையறை விடுபட்டுள்ளது. அந்த தொகுதி மறுவரையறையை இப்போ தொடங்கியிருக்கிறாங்க. குல்தீப் சிங்கினுடைய பதவிக்காலம் முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து என்ன செஞ்சாங்க, இந்த மாநிலங்களுக்கு, அதாவது விடுபட்ட மாநிலங்களுக்கு, ஜம்மு காஷ்மீர், மணிப்பூர், அருணாச்சல பிரதேசம், நாகாலாந்து ஆகிய மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் தொகுதி மறுவரையறை செய்கிறதுக்காக தலைவர் ரஞ்சனா பிரகாஷ் தேசாயை நியமிச்சிருக்கிறாங்க. இவருடைய தலைமையில் உள்ள தொகுதி மறுவரையறை ஆணையம் தான் இந்த தொகுதி மறுவரையறையை செய்யப்போகுது. தொகுதி மறுவரையறை செய்யும் பொழுது வந்து பார்த்திங்கன்னா, ரஞ்சனா பிரகாஷ் தேசாய் வந்து தலைவராக இருப்பாங்க. ஒரு மணிப்பூர் மாநிலத்தில் தொகுதி மறுவரையறை செய்கிறாங்கன்னா அந்த மாநிலத்தினுடைய தேர்தல் ஆணையர் அதனுடைய உறுப்பினராக இருப்பார். ஸோ இது மாதிரி ஒரு கமிஷன் அமைச்சிக்கிட்டு தொகுதி மறுவரையறை செய்வாங்க. தொகுதி மறுவரையறையை பொறுத்தமட்டு என்னன்னா, இந்த ஆணையத்துக்கு உச்ச அதிகாரம் உண்டு. இந்த ஆணையத்தினுடைய முடிவை எதிர்த்து கோர்ட்டுக்கே போக முடியாது. இவங்க எடுத்த முடிவின் அடிப்படையில் தான் தொகுதி மறுவரையறை செய்யப்படும், அதன் அடிப்படையில் தான் தேர்தல்கள் நடத்தப்படும். அந்தளவுக்கு இது ஒரு முக்கியமான பவர்ஃபுல்லான ஒரு கமிஷன். இது வரைக்கும் இது மாதிரி தொகுதி மறுவரையறை செய்திருக்கிறாங்களா அப்படின்னா, 1952, 1962, 1972, 2002, 2020ன்னு தவறாக இருக்குது, திருத்தி படிச்சுக்கோங்க, 2002. இப்போ வந்து இந்த நான்கு ஆண்டுகளில் தொகுதி மறுவரையறை சட்டம் இயற்றப்பட்டுள்ளது, அதாவது டீலிமிட்டேஷன் ஆக்ட் இயற்றப்பட்டுள்ளது. அதே மாதிரி 1952 இயற்றப்பட்ட ஆக்டின்படி 1952 அந்த கமிஷன் அமைச்சிட்டாங்க. 1962 டீலிமிட்டேஷன் ஆக்ட் இயற்றியிருக்கிறாங்க. 1963 தான் கமிஷன் அமைச்சிருக்கிறாங்க.
1972 டீலிமிட்டேஷன் ஆக்ட் இயற்றிருக்கிறாங்க. 1973 தான் அந்த கமிஷன் அமைச்சிருக்கிறாங்க. கடைசியாக 2002 தொகுதி மறுவரையறை சட்டம் இயற்றினாங்க. 2002 குல்தீப் சிங் தலைமையில் தொகுதி மறுவரை ஆணையம் அமைச்சிருக்கிறாங்க. அடுத்து அது தொடர்பான இன்னும் செய்திகள் வந்து பார்த்திங்கன்னா, 2002 தொகுதி மறுவரையறைக்கு பின்பு நடந்த முதல் சட்டமன்ற தேர்தல் கர்நாடகா தேர்தல் தான், கர்நாடகா சட்டமன்ற தேர்தல் தான். இது ஜிக்கில் படிச்சுக்கோங்க. இது தொடர்பாக என்ன அமெண்ட்மெண்ட் ஏற்றிருக்காங்கன்னு ஏற்கனவே கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன். 84வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 2002 ஏற்றிருக்கிறாங்க. என்ன ஏற்றிருக்கிறாங்க, அதில் ஒரு முக்கியமான ப்ரொவிஷன் சேர்த்துருக்கிறாங்க. எம்பி எம்எல்ஏ தொகுதி எண்ணிக்கை 2026 வரை மாறாது, மாற்றி அமைக்க முடியாது அப்படின்னு 84வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் சொல்லப்பட்டிருக்கிறது. தொகுதி மறுவரையறை சம்பந்தமாக ஏதாச்சும் ஆர்டிக்கிள் இருக்கா, அதாவது அரசியலமைப்பு சட்டத்தில் விதிகள் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா, விதி 82 இருக்குது. அந்த விதி 82 என்ன சொல்லுதுன்னா, நாடாளுமன்றம் வந்து அதிகாரம் பெற்றுள்ளது. எதற்கு அதிகாரம் பெற்றுள்ளதுனா, தொகுதிகளை அதன் எல்லைகளை மாற்றி அமைப்பதற்கும், தொகுதிகளுடைய எல்லைகளை மாற்றி அமைப்பதற்கும், தொகுதிகளுடைய எண்ணிக்கையை மாற்றி அமைப்பதற்கும் நாடாளுமன்றத்துக்கு முழு அதிகாரம் கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி தொகுதி மறுவரையறையை எப்படி பண்ணணும்னா, தொகுதி மறுவரையறை சட்டம் இயற்றி ஆணையம் அமைத்து பண்ணலாம்னு சொல்லி ஆர்டிக்கிள் 82 சொல்லுது. அதன் அடிப்படையில் தான் பாராளுமன்றம் தொகுதி மறுவரையறை சட்டங்கள், அதாவது டீலிமிட்டேஷன் ஆக்டை இயற்றுது. இது அதுக்கடுத்து இன்னொரு செய்தி பார்க்கணும்னா, நம்ம மத்தியிலையும் சரி, அதாவது எம்பியிலையும் சரி எம்எல்ஏஞ்சிலையும் சரி, எஸ்சி எஸ்டிகளுக்கு தொகுதிகள் ஒதுக்கீடு பண்ணுறாங்க. அந்த தொகுதிகள் ஒதுக்கீடு தொடர்பாக ஆர்டிக்கிள் 330 சொல்லுது. அதாவது என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு மாநிலத்தினுடைய எஸ்சி மற்றும் எஸ்டி மக்களின் மக்கள் தொகைக்கு ஏற்ப தொகுதிகளின் எண்ணிக்கையை ஒதுக்கீடு செய்யலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுது. இது தொடர்பாக பிரதிநிதித்துவ சட்டம், அதாவது மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் 1950 சொல்லுது. அடுத்து செய்தி சிதறல்கள், அண்ணா நினைவு புற்றுநோய் மருத்துவமனை அதிகமாக, இது முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸும் கிடையாது. இது வந்து பார்த்திங்கன்னா சமீபத்து செய்தியில் வந்துகிட்டு இருக்குது, புற்றுநோய் தொடர்பான செய்திகள் வந்துகிட்டு இருக்கும்பொழுது இதெல்லாம் வருது. இது வந்து பார்த்திங்கன்னா அதிக வசதிகள் கொண்ட, தொழில்நுட்ப வசதிகள் கொண்ட, தமிழகத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான மருத்துவமனை அண்ணா நினைவு புற்றுநோய் மருத்துவமனை. 1969 தொடங்கப்பட்டது, காஞ்சிபுரத்தில் உள்ளது, அதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து அஸ்ஸாம் மாநிலத்தில் ஏற்கனவே வந்து ஆப்பிரிக்கா ஸ்வைன் ஃப்ளூ அறிகுறி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கோம். ஏற்கனவே ஒரு கரண்ட் ஆஃபீஸ் வீடியோவில் இதுக்கு முன்னாடி பார்த்த வீடியோ சொல்லியிருக்கோம், அது சைனாவிலேருந்து இங்கே பரவுதுன்னு சொல்லி சொல்லியிருக்கோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அது வந்து மறுபடியும் அந்த நம்ம நியூஸில் வந்திருக்கு, அஸ்ஸாம் மாநிலத்தில் ஆப்பிரிக்கா பன்றி காய்ச்சல் வேகமாக பரவுதுன்னு இன்றைக்கு கரண்ட் ஆஃபீஸில் வந்திருக்கு. அடுத்து கொரோனாவை அழிக்கும் தானியங்கி கருவியை வந்து DRDO, அதாவது அல்ட்ரா வயலட், அதாவது புறவுதா கதிர்கள் மூலமாக கொரோனா வைரஸ்களை அழிக்கக்கூடிய ஒரு தானியங்க கருவியை வந்து DRDO கண்டுபிடிச்சிருக்காங்க. அடுத்து கூகுள் ஃபேஸ்புக் நிறுவனங்கள் ஊடகங்களுடன் லாபம் பகிர்வு சட்டத்தை ஆஸ்திரேலியா ஏற்றிருக்கு. கொஞ்சம் விளக்கமாக சொல்கிறேன், கூகுள் ஃபேஸ்புக் வந்து போன்ற மாஸ் மீடியாக்கள் என்ன செய்யுதுன்னா, செய்திகளை வந்து உடனுக்குடன் வந்து மாஸ் மீடியாவில் பரப்பி விடுறாங்க. பெரும்பாலும் வந்து ஊடகத்துறையினர் பத்திரிக்கை துறையினர் வந்து செய்திகளை கலெக்ட் பண்ணி அதை வெளியிட்டு அது அந்த தொழிலில் வந்து மிகப்பெரிய கஷ்டங்களை வந்து சந்தித்த பிறகு தான் அதனுடைய லாபத்தையோ ஊதியத்தையோ பெறுறாங்க. ஆனால் கூகுள் ஃபேஸ்புக் நிறுவனங்கள் தகவல் தொழில்நுட்பம் மூலமாக, தொழில்நுட்ப மீடியா மூலமாக என்ன செய்கிறாங்க, செய்திகளை பரப்பி வருகிறாங்க. இதனால் ஊடகங்களுக்கு வந்து பாதிப்பு ஏற்படுது, ஊடகத்துறைக்கு பாதிப்பு ஏற்படுறதுனால ஆஸ்திரேலியா வந்து என்ன சொல்லியிருக்கு, ஒரு முக்கியமான சட்டத்தை ஏற்றிருக்கு. கூகுள் ஃபேஸ்புக் நிறுவனங்கள் தன்னுடைய லாபத்தில் ஒரு பங்கினை ஊடகங்களுக்கு பகிர்ந்தளிக்கணும் அப்படிங்கிற ஒரு சட்டத்தை முதல் முறையாக இயற்றிருக்காங்க. இது தொடர்பாக சட்டம் இயற்றிய முதல் நாடு ஆஸ்திரேலியா தான், கரண்ட் அஃபேர்ஸில் படிச்சுக்கோங்க. அடுத்து கொரோனா தாமிர வடிகட்டி தொழில்நுட்பம் அப்படின்னு சொல்லி ஒரு தொழில்நுட்பத்தை வந்து கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. MKU அப்படின்னா சுருக்கமாக கொடுத்துருக்கேன், மதுரை காமராஜர் யூனிவர்சிட்டி. இதுக்கு இந்த கண்டுபிடிப்புக்காக 25 லட்சம் ரூபாயை வந்து ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க. இதுதான் இவ்வளோதான் இன்றைக்கி செய்தியில் வந்து இன்றைக்கி செய்தித்தாள்களில் மிக சிறிய அளவிலேயே குறைந்த அளவிலேயே செய்திகள் இடம்பெற்றுள்ளன. இருப்பினும் நம்ம திறந்தோறும் வரக்கூடிய செய்திகளை அப்போக்கப்போ படிச்சிட்டோம்னா காம்படிட்டிவ் எக்ஸாமில் கரண்ட் அஃபேர்ஸுங்கிறது ஒரு மிகப்பெரிய சுமையாகவே இருக்காது. ஒவ்வொரு கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கும் பொழுதும் நம்ம மெயின் ரிலேட்டடாகவும் சப்ஜெக்ட் ரிலேட்டடாகவும் படிச்சிட்டோம்னாலே ரொம்ப ஈஸியாக நம்ம எல்லா க்வெஸ்சனையும் அணுகலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா இன்றைக்கி தொகுதி மறுவரை ஆணையத்தை பற்றி நம்ம நியூஸில் வந்திருக்கு. ஒரு 4 பகுதியில் வந்து தொகுதி மறுவரை ஆணையம் தன்னுடைய செயல்பாடை தொடங்க போகுதுன்னு சொல்லியிருக்கோம். இப்போ நம்ம அதை படிக்கும் பொழுதே கான்ஸ்டியூஷனில் தொகுதி மறுவரையறை தொடர்பாக என்னென்ன இருக்குங்கிறத இப்போ நம்ம பார்த்துட்டோம். இந்த மாதிரி படிச்சோம்னா எல்லா செய்திகளையும் ஈஸியாக படிக்கலாம். ஸோ வரக்கூடிய நாடுகள் இது தொடர்பான செய்திகளை வழங்கவும் நன்றி.